உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல உருவாகி வேற லெவல்ல ஹிட் ஆன படம் தான் விக்ரம். விக்ரம் படம் கடந்த ஜூன் 3rd ரிலீஸ் ஆகி வேற லெவல் ஹிட்ட இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கு. விக்ரம் மூவி வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆகி எல்லா கண்ட்ரிலயும் வேற லெவல் சக்சஸ் ஆதான் போயிட்டு இருக்கு. இதற்கடையில விக்ரம் படத்துக்கான சம்பளத்தை கமலஹாசன் சார் இவ்ளோ வாங்கியிருக்காரா அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால செம வைரலா பேசப்படுது. இதை தொடர்ந்து பல வருஷத்துக்கு அப்புறமா கமலஹாசன் சார் நடிப்புல வெளிவந்த படம் விக்ரம் அப்படின்னாலும் மக்கள் மத்தியில பெரும் வரவேற்புக்கு உட்பட்ட படமா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸ்ல இருந்த அத்தனை சாதனைகளையும் விக்ரம் படம் முறியடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விக்ரம் படத்தோட பட்ஜெட் 150 கோடி ரூபாய் செலவுல தான் எடுக்கப்பட்டுச்சு. ஆனா விக்ரம் படம் 400 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு. இது ஒரு வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். விக்ரம் பட வெற்றியால நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு 150 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுத்திருக்காங்களாமா. இதை தொடர்ந்து கமலஹாசன் சார் நடிப்புல வர அப்கமிங் மூவிஸ் எல்லாத்துக்குமே 150 கோடி ரூபாய்க்கு மேலதான் அவரோட சம்பளம் இருக்கும் அப்படின்னு எல்லாராலையும் பேசப்படுது. விக்ரம் படம் 150 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டாலும் அதை விட 2 மடங்குக்கு மேலதான் இந்த படம் வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கறனால கமலஹாசன் சார் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் விக்ரம் படம் டீம்ல இருக்க எல்லாருக்குமே நிறைய கிப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அசத்திட்டு இருக்காரு. மேலும் விக்ரம் படம் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் படமா தான் கமலஹாசன் சார் லைஃப் ஸ்டோரியில இருக்க போகுது.